ரிஷி பயணம் நேயர்கள் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் அமைதியும் சமாதானமும் உண்டாவதாக. கிட்டத்தட்ட ஒரு 50 வருடங்களுக்கு பிறகு ஒரு நாடு இஸ்ரேலுக்கு உள்ளாக ஒரு வெற்றிகரமான தாக்குதலை செய்து முடித்திருக்கிறது. ஈரான் அக்டோபர் 1 ஒரு பயங்கரமான ஏவுகணை தாக்குதலை இஸ்ரேலின் மீது நடத்தி முடித்திருக்கிறது. முழுக்க முழுக்க இராணுவ தளங்கள் மேலே நடத்தப்பட்ட, உளவுத்துறை அலுவலகங்கள் மேலே நடத்தப்பட்ட அந்த ஒரு தாக்குதல், அந்த காட்சிகள் இன்றைக்கி உலகமே பார்த்துக்கிட்டு இருக்கு. இப்படி ஒரு தாக்குதலை இஸ்ரேல் மிக நிச்சயமாக எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஏன்னா ஈரான் போன முறை தாக்கும் பொழுது அது எப்படிப்பட்ட ஒரு தாக்குதலாக இருந்தது, அதை எப்படி இஸ்ரேல் சுலபமாக தடுத்தது அப்படிங்கிற அந்த விஷயத்தை எல்லாருமே பார்த்தோம். ஆனால் இந்த முறை அது சாத்தியப்படலை. இந்த முறை இஸ்ரேல் மேலே நடத்தப்பட்ட அந்த தாக்குதல் முற்றிலும் வித்தியாசமாக இருந்தது. வீசப்பட்ட ஏவுகணைகளில் கிட்டத்தட்ட எல்லா ஏவுகணைகளும் அதோடைய இலக்கை சரியாக வந்து தாக்குனதை நம்ம எல்லாருமே பார்த்தோம். இஸ்ரேல் மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளாயிருக்கு, அதை நம்ம ஒப்புக்கொள்ளத்தான் வேணும். அயல்டோமியா ஒர்க் ஆகலை அப்படின்னு பல பேர் கேட்குறாங்க. இஸ்ரேல் இந்த முறை பயன்படுத்தினது சூப்பர்சானிக் ஏவுகணை. அந்த வகை ஏவுகணையுடைய வேகம் கிட்டத்தட்ட 6,000 கிலோமீட்டருக்கும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். இவ்வளவு வேகத்தோடு அந்த ஏவுகணைகள் ஒரு நாட்டுக்குள்ளே நுழையும் பொழுது அந்த அயல்டோம் அதோடைய சென்சார் இந்த ஏவுகணையுடைய வேகத்தின் காரணமாக சரியாக டார்கெட் பண்ண முடியாது. அதனால தான் அந்த அயன்டோம் எதுவும் வேலை செய்யாமல் போயிடுச்சு. அப்போ ஈரான் துல்லியமாக நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் ஈரானுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இன்னொரு வகையில் யோசிக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு தாக்குதலை உண்மையிலேயே இஸ்ரேல் விரும்பிச்சு அப்படிங்கிறதும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அக்டோபர் 7 நடந்த அந்த ஒரு தாக்குதல், ஹமாஸால் நடத்தப்பட்ட அந்த ஒரு தாக்குதல், அது இப்போ எல்லாருக்குமே தெரியும். அந்த தாக்குதலை இஸ்ரேல் விரும்பிச்சு, அப்படி ஒரு தாக்குதல் நடத்தப்படணும் அப்படின்னும், காசா முதற்கொண்டு எல்லா இடங்களையும் தன்னுடைய நேரடியான கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதும் அவங்களுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு எண்ணமாக இருந்தது. அது நிறைவேறிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இவங்களுடைய பலமான ஒரு எதிரி அப்படின்னு சொன்னால் ஈரான் மட்டும்தான். ஏன்னா அரபு நாடுகளில் பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் கிட்டத்தட்ட நட்புறவுக்கு இணங்கி வந்துட்டாங்க. ஆனால் ஈரான் மட்டும் இன்னமும் விடாப்பிடியாக முரண்டு பிடிச்சிக்கிட்டு இருக்கு. ஈரான்கிற அந்த ஒரு தேசம் மட்டும் பலமான ஒரு நாடாக, பலமான ஒரு தேசமாக, தொழில்நுட்பம் நிறைந்த ஒரு நாடாக, அணு ஆயுதத்தை நோக்கி விரைவாக முன்னேறக்கூடிய ஒரு தேசமாக இருக்கிறதுனால இஸ்ரேல் உண்மையிலேயே பதட்டப்படுது. அதனால தான் ஈரானை வலுக்கட்டாயமாக போருக்கு இழுக்கணுங்கிறதுக்காக அவங்களுடைய ஈகோவை டச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்மளுடைய கடைசி வீடியோவில் கூட இதை பற்றி நம்ம சொல்லியிருந்தோம். இந்த காணொளி பதிவு செய்யப்படக்கூடிய இந்த நேரம் வரைக்கும் இன்னும் இஸ்ரேல் ஈரானை திருப்பி தாக்கவில்லை அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே சொல்லிக்கொள்ளுகிறோம். எப்போ திருப்பி தாக்கும், எப்போ வேணாலும் தாக்கலாம், ஆனால் தாக்குதல் நிச்சயம்னு இஸ்ரேல் அறிவிச்சிருக்கிறாங்க. சரி, ஈரான் இஸ்ரேல் நினச்ச மாதிரி இந்த போருக்குள்ளே வந்துட்டாங்க. அப்போ ஈரான் வந்து உண்மையிலேயே ஒரு வலைக்குள்ளே வந்து மாட்டியிருக்கா அப்படின்னா, ஈரானுடைய தாக்குதலை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அது ஒரு விஷயம் உங்களுக்கு தெளிவாக புரியும். என்ன அப்படின்னா, பின்விளைவுகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சே தான் ஈரான் உள்ளே நுழைஞ்சிருக்குங்கிறதையும் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். ஈரானை இஸ்ரேல் தனியாக எதிர்கொள்ள முடியாது அப்படின்னு இராணுவ வல்லுநர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ஈரானுடைய தொழில்நுட்பமும் அவங்களுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய ரஷ்யாவும் சைனாவும் இஸ்ரேலை ஈரான் பலமாக எதிர்க்கக்கூடிய நிலையில் வைத்திருக்கிறது. இப்போ இஸ்ரேலுடைய பலம் அப்படின்னு சொன்னாக்கா அமெரிக்காவும் நேட்டோ நாடுகளும் தான். அப்போ இந்த சூழ்நிலையில் அமெரிக்கா, யூகே, அப்புறம் அது சார்ந்த நேட்டோ நாடுகள் இஸ்ரேலிடமிருந்து விலகிருச்சு அப்படின்னு சொன்னால், ஈரானும் இஸ்ரேலும் மிக கடுமையான மோதலில் ஈடுபடும் பொழுது ரெண்டு பேருக்கும் மிகப்பெரிய இழப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இப்படியெல்லாம் தெரிஞ்சும் ஏன் இஸ்ரேல் ஈரானை வம்படியாக இந்த போருக்குள்ளே வர வச்சாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உண்மையில் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் போர் தொடங்கும் பொழுது அமெரிக்கா தான் ஈரான் மேலே பெரிய அளவில் தாக்குதல் நடத்தும். இஸ்ரேல் கொஞ்சம் ஒதுங்கி தான் இருக்கும். இப்படி ஒரு போர் நடந்ததுன்னா இதன் இந்த காட்சியை வந்து நீங்கள் பார்ப்பீங்க. அப்போ இஸ்ரேல் தன்னுடைய அந்த நிலையில் திட்டத்தில் தெளிவாக இருக்குது. அப்போ இது ஈரானுக்கு தெரியாதா அப்படின்னா, அதைத்தான் நாமளும் சொல்கிறோம். ஈரான் பின்விளைவுகளை தெரிந்தே இதை செய்தது. ஏன்னா ஈரானுடைய ஈகோ இந்த இடத்தில் சீண்டப்பட்டுடுச்சு. ஆகையினால இதை செய்தே ஆக வேண்டிய கட்டாயத்துக்கு ஈரான் தள்ளப்பட்டிருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் நாம் பார்க்குறோம். தவிர இந்த தாக்குதல் நடத்தி முடிச்சு மறுநாள் ஈரானுடைய பாதுகாப்பு அமைச்சகம் ஒரு தகவல் சொல்லியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, குற்றவாளியான ஜியோனிச ஆட்சி மற்றும் அதன் ஆதரவாளர்கள் செய்யும் எந்த ஒரு தவறான கணக்கீடும் ஈரான் அனைத்து உபகரணங்களையும் ஆயுதங்களையும் பயன்படுத்துவதற்கு வழிவகுத்துவிடும். இதனால் அடுத்த பதிலடி மிக கடுமையாக இருக்கும். ஜியோனிச ஆட்சி நிலை குலைந்துவிடும் அப்படின்னு ஈரானுடைய பாதுகாப்பு அமைச்சகம் அஃபீஷியலாக தெரிவிச்சிருக்கிற விஷயம் இது.
அப்போ இந்த செய்தி அவங்க வெளியிட்டிருக்கும் போது அந்த செய்தியை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், பதிலடிங்கிற பேரில் இஸ்ரேல் ஈரானை தாக்குது, கூடவே சேர்ந்து அமெரிக்காவும் களத்துக்கு வருது அப்படின்னு சொன்னால் நாங்கள் ரெண்டு பேரையுமே தாக்குவோம், அதுவும் எங்ககிட்ட இருக்கிற ஒட்டுமொத்த இராணுவ தளகாடங்களையும் ஆயுதங்களையும் ஒன்று திரட்டி தாக்குவோம், எங்களுடைய பதிலடி ரொம்பவும் கடுமையாக இருக்கும், உங்களுடைய ஜியோனிச ஆட்சியே அந்த இஸ்ரேலில் நிலை குலைந்து விடும் அப்படின்னு சொல்லியிருக்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அப்போ ஈரான் எதற்கும் துணிந்து விட்டது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நாம் தெளிவாக புரிஞ்சு கொள்ள முடியுது. இதில் ஈரானுடைய அந்த பாதுகாப்பு கவுன்சில், அதாவது ஷூரா கவுன்சில் அப்படின்னு சொல்லுவாங்க, அதோடைய சபாநாயகர் முகமது பாகர் கலிபாப் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, ஜியோனிஸ்டுகள் கிட்ட இருந்து இப்போ நாங்கள் வந்து எதிர்பார்க்குறோம் பதிலடியை, அந்த பதிலடி பைத்தியகாரத்தனமாக தான் இருக்கும், அதை நாங்கள் எதிர்பார்க்குறோம், ஆனால் அப்படி ஒரு பதிலடி அவங்க கொடுத்துட்டாங்க ஜியோனிஸ்ட் அப்படின்னா அவங்க வந்து இஸ்ரேலுங்கிற வார்த்தையை வந்து பெருசாக பயன்படுத்த மாட்டாங்க, ஜியோனிஸ்ட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ ஜியோனிஸ்டுகள் இப்படி ஒரு பைத்தியகாரத்தனமான தாக்குதலை செஞ்சாங்க அப்படின்னா எங்களுடைய பதிலடி மிக கடுமையாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஜியோனிஸ்டுகள் அந்த இடத்துலருந்தே முழுமையாக தொடச்சி எடுக்கப்படுவாங்க அப்படிங்கிற விஷயத்தை அந்த சபாநாயகர் தெளிவாக கூறியிருக்கிறார். மேலும் பதிலடிக்கான திட்டங்கள் எங்ககிட்ட தயாராக இருக்குது, அது உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்கும் அதிர்ச்சியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இது போக அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஜியோனிஸ்ட் அதாவது இந்த இஸ்ரேலை வந்து ஈரான் வந்து ஒரு வெறி நாய் அப்படின்னு தான் அவங்க வந்து வர்ணிக்கிறாங்க, அதில் அந்த வார்த்தையை வந்து அவங்க பயன்படுத்துகிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தன்னுடைய வெறிநாயுடைய காலரை இறுக்கி அது தனக்குத்தானே தீங்கு விளைவிக்காமல் அதோடைய உரிமையாளருக்கு சிக்கலை ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது இந்த வெறிநாய். அதாவது இஸ்ரேல் பண்ணுற எல்லா விஷயங்களும் அமெரிக்காவுக்கு தான் சிக்கலை உண்டாக்கிக்கிட்டு இருக்கு. ஒரு கட்டத்தில் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை இந்த பிரச்சனை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் இந்த சபாநாயகர் அப்பாஸ் மிக தெளிவாக சொல்கிறார். அப்போ அமெரிக்காவை எதிர்க்கவும் நாங்கள் தயாராகிட்டோம் அப்படின்னு ஈரான் சொல்லுவதை பார்க்கும் பொழுது ஈரான் யுத்தத்துக்கு தயாராகி விட்டது. அவங்க எதிர்பார்க்கறது ஒன்றே ஒன்று தான், இஸ்ரேலுடைய பதிலடியை மட்டும்தான். இஸ்ரேல் இந்த பதிலடியை எப்போ துவங்கும் அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வியே. ஏன் அப்படின்னா, இவங்க பக்கத்து நாடு கிடையாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறது ரொம்ப தூரத்தில் இருக்கிறாங்க, இடையில கிட்டத்தட்ட இரண்டு நாடுகள் அந்த மாதிரி இருக்குது. அப்போ ஏவுகணையை வச்சு எத்தனை நாளைக்கு சண்டை போடுவாங்கங்கிறது நமக்கு தெரியாது. அப்போ அப்படி ஒரு பதிலடி வந்தது அப்படின்னா இஸ்ரேலுக்கு பதிலாக அந்த இடத்தில் அமெரிக்கா வரும், அமெரிக்காவுக்கும் ஈரானுக்குமான ஒரு யுத்தமாக அது மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த இஸ்ரேல் வந்து இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நாங்கள் உங்களுடைய பவர் பிளான்ட்டை வந்து அழிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அந்த ஒரு பவர் பிளான்ட்டில் வந்துட்டு 2880 மெகாவாட் கொண்ட மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுது. ஈரானுடைய மின்சக்தியில் அது ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்குது. அந்த மின் உற்பத்தியை மொத்தமாக காலி பண்ணுற ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நாங்கள் செய்வோம் அப்படின்னு இஸ்ரேல் அஃபிஷியலாகவே சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஈரான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் எங்களுடைய பவர் பிளான்ட்டை அழிப்பீங்க, நீங்கள் எங்களுடைய நியூக்ளியர் பிளான்ட் வந்து நீங்கள் அழிப்பீங்க அப்படின்னு சொன்னால் பதிலடிக்கு மத்திய கிழக்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய எண்ணெய் கிணறுகள் எல்லாத்தையும் நாங்களும் அடிப்போங்கிறாங்க. ஏன்னா இஸ்ரேலோட சேர்ந்து அமெரிக்காவும் இந்த வேலையை பார்க்கும் பொழுது நாங்கள் இது மாதிரியான ஒரு செயலில் ஈடுபடுவோம் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல சில பேர் கேள்வி வரலாம், ஏன் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய எல்லா எண்ணெய் கிணறுகளையும் இவங்க அழிக்கணும்னு நினைக்கிறாங்க, இதெல்லாம் வேறு வேறு நாடுகள் தானே அப்படின்னு. ஆனால் அந்த நாடுகளில் அந்த கிணறுகளுடைய கான்ட்ராக்ட் எல்லாமே அமெரிக்கா கிட்ட இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அப்போ பதிலடி அப்படிங்கிறது ஈரான் இப்படி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ இது மாதிரியான ஒரு விஷயத்தில் ஈரான் இப்படி நடந்துகிச்சு அப்படின்னு சொன்னாக்கா மிக நிச்சயமாக ஒரு ரீஜன் வார், அதாவது இந்த பிராந்திய யுத்தம் அப்படிங்கிற அந்த ஒரு யுத்தத்துக்கான வழியை வந்து திறந்து விட்டுடும் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியாக உலக போர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, நம்ம இப்படி தான் பார்க்குறோம். அதே மாதிரி ஈரானுடைய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நாங்கள் எங்களுடைய தாக்குதலை நடத்தி முடித்து விட்டோம், இதோடு முடிச்சிக்கலாம், ஆனால் இஸ்ரேல் திருப்பி தாக்குச்சு அப்படின்னு சொன்னால் எங்களுடைய பதிலடி அப்படிங்கிறது மிக கடுமையாக இருக்கும். அந்த பதிலடி எப்படி இருக்கும் அப்படின்னா, இஸ்ரேல் எதிர்பார்க்காத ஒரு பதிலடியாகவும் இருக்கும், தவிர எங்களை வந்து சமாதானப்படுத்துறதுக்கு மூன்றாவது ஒரு தலையீடுங்கிறது எங்களுக்கு தேவை கிடையாது. அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அமெரிக்காவையும் யூகேவையும் சொல்கிறாங்க, இவங்களெல்லாம் கூட்டுட்டு வந்து சமாதானம் பேசணும் அப்படின்லாம் நினைக்காதீங்க இஸ்ரேல் அப்படின்னு இஸ்ரேலுக்கு ஈரான் எச்சரிக்கை கொடுக்குது. அப்போ இந்த 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 விடாப்பிடியான இந்த முரண்பாடுகள் இருக்குதுல்ல, பிடிவாதங்கள் இருக்குதுல்ல,
இது ஒரு முடிவில்லாத ஒரு யுத்தத்துக்குள்ள இந்த மத்திய கிழக்கையும் இந்த உலகத்தையும் விரைவாக கூட்டிக்கிட்டு போய்கிட்டே இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல வந்து நம்ம புரிஞ்சிக்க முடியுது. அந்த ஈரானுடைய அதிபர் மசூத் அவரும் அதே தான் சொல்கிறாரு, ஈரானோட மோதணும்னு நினைக்காதீங்க, மறுபடியும் நீங்கள் தாக்குனீங்க அப்படின்னா எங்களுடைய பதிலடிங்கிறது இப்போ கொடுத்தது விடவும் மிக கடுமையாக இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை மிக தெளிவாக பதிய வச்சுருக்கிறாங்க. ஈரானுடைய ஆட்சியாளர்கள் தலைவர்கள் ஒவ்வொருவருமே தங்களுடைய பங்குக்கு அவங்க பதிவிக்கக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா, எங்களை பதிலடிங்கிற பேரில் நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம், இதோடு நம்ம முடிச்சுக்குவோம், ஆனால் நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா எங்களுடைய பதிலடி அப்படிங்கிற மிக கடுமையாக இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை எல்லாருமே தெரிவிக்கிறாங்க. இந்த ஈரானுடைய இந்த தாக்குதல் நடக்கும் பொழுது அந்த வான்வெளி முழுக்க அப்படியே ஜொலிச்ச அந்த காட்சி, ஏன்னா ஈரானுடைய அந்த தலைவர்கள் அதை வர்ணிச்சிருக்கிறாங்க, உங்களுடைய வான்வெளியெல்லாம் அப்படி ஜொலிச்சிருக்குது பாருங்க அப்படின்னு. அப்போ அந்த அளவுக்கு ஜொலிச்சிக்கிட்டு உள்ளே வரும்பொழுது அந்த தாக்குதலுக்கான அந்த ஒரு மிஷைல்லாம் அந்த உள்ளே வரும்பொழுது அந்த இஸ்ரேலுக்குள்ள இதுவரைக்கும் கொடுக்கப்படாத அலர்ட் வந்து கொடுக்கப்பட்டுச்சு, நம்ம எல்லாருமே பார்த்தோம். அப்போ இது விஷயமா ஈரானுடைய அந்த அதி உயர் தலைவர் சுப்ரீம் லீடர் காமெனி அவர்கள் அவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த கரண்ட் சுச்சுவேஷனை பற்றி இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம், இந்த பிராந்தியத்தில் இவ்வளவு போர்களும் நடந்துகிட்டு இருக்கிறதுக்கு காரணம் உண்மையிலேயே யாரு அப்படின்னா, இந்த பிராந்தியத்தில் அமைதி நிலவணும் அப்படிங்கிற பேரில் இங்கே இருக்கிறவங்களுடைய அந்த இருப்பு அவங்க தான், யாருன்னா அமெரிக்காவும் யூரோப்பும். அப்போ இவங்க தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் உண்மையான காரணம், அவங்க அங்கேருந்து வெளியேறினாலே இந்த பிராந்தியம் அமைதியாக தான் இருக்கும், தவிர எல்லா நாடுகளும் செழிப்புள்ளதாக வளமுள்ளதாக வலிமையானதாக மாறும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை அவர் தெளிவாக சொல்கிறாரு. அதுபோக அவர் என்ன சொல்கிறாருன்னா, இறைவனுடைய அருளும் எங்கள் மக்களுடைய நம்பிக்கையும் அந்த இஸ்லாமிய புரட்சி மூலியமாக கிடைத்த உத்வேகமும் மற்ற நாடுகளுடைய ஒத்துழைப்பும் எல்லாம் சேர்ந்து பிராந்தியத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய எதிரிகளை நாங்கள் விரட்டி அடிப்போம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை அவர் ட்வீட் பண்ணியிருக்காரு, வெளிப்படையாகவே ட்வீட் பண்ணியிருக்காரு. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஈரான் உண்மையில் ஒரு பதட்டமாகவும் இருந்துகிட்டு இருக்கு, கூடவே சேர்ந்து பதிலடிக்கும் இன்னமும் தயாராக இருக்கிறாங்க, முழு அளவிலான போர் அப்படின்னாலும் கூட அதை நம்ம பார்த்துக்கலாங்கிற மனநிலையில் அவங்க இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ஈரான் எந்த அளவுக்கு இப்போ வந்து ரொம்பவும் எச்சரிக்கை உணர்வோடு இருக்குது அப்படின்னா, அவங்களுடைய விமானங்கள் எல்லாமே பயணிகள் விமானங்கள் எல்லாமே ஈரானில் இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்க, இல்லை இப்போதைக்கு நீங்கள் வந்து உள்ளே வர வேண்டாம், காலையில் ஒரு 6 மணி வரைக்கும் இந்த தடை இருக்கட்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க, ஒரு தற்காலிக தடையாக இப்போ பண்ணி வச்சுருக்கிறாங்க, இன்னும் ஏராளமான தடுப்பு விஷயங்களை அவங்க வந்து செஞ்சு வச்சுருக்கிறாங்க. அப்போ ஈரானை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலிடமிருந்து ஒரு பதிலடியை அவங்க எதிர்பார்க்குறாங்க, ஆனால் இஸ்ரேல் எப்போ அந்த பதிலடியை கொடுக்கும் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியல. அதே சமயம் இந்த ஈரானுடைய தாக்குதல் தொடங்கின அந்த நேரம் அந்த ஏவுகணைகள் இஸ்ரேலுக்கு உள்ள நுழையலை, ஈரான்லேருந்து கிளம்பிடுச்சின்னு அலர்ட் கிடச்ச உடனேயே நெதன்யாகு அவர்களுடைய அந்த ஓட்டம் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம், பதுங்கு குழிக்குள்ளே அவர் போகக்கூடிய அந்த காட்சிகள், பங்கருக்குள்ளே அவர் போகக்கூடிய அந்த காட்சிகள், அதுவும் அவர் ஓடி போன அந்த காட்சிகள்லாம் கூட நம்ம பார்த்தோம். தவிர அதுக்கப்புறம் அவர் வந்து கேமரா முன்னாடி அவர் ஒரு அறிக்கையை படிக்கிறாரு, அவருடைய முகத்தில் அந்த பதட்டம் தெரிஞ்சுது, அவருடைய அந்த கை அந்த பேப்பரை பிடிச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த கை உதறனதை நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ ஈரானுடைய தாக்குதல் உண்மையிலேயே இஸ்ரேலை மிரட்டி இருக்கு அப்படிங்கிறத இந்த இடத்துல நாம் மறுக்கவே முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். சரி, இந்த தாக்குதலில் வந்து பொதுமக்கள் யாரும் கொல்லப்பட்டாங்களா அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது ஈரான் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்கிறாங்க, நாங்கள் பொதுமக்கள் மீது எங்களுடைய தாக்குதலை நடத்தவே இல்லை, எங்களுடைய இலக்குகள் நாங்கள் அனுப்பிய அத்தனை ஏவுகணைகளும் முழுக்க முழுக்க அந்த இராணுவ நிலைகள் மேலேயும் விமானப்படை தளத்து மேலேயும் கூடவே அந்த உளவுத்துறை அலுவலகம் அந்த மொசாடோடைய அலுவலகம் இது மேலேயும் தான் எங்களுடைய தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அது உண்மையும் கூட பொதுமக்கள் பெரிதாக பாதிக்கப்பட்டதாகவோ கொல்லப்பட்டதாகவோ எந்த தகவலும் கிடையாது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த தாக்குதலில் வந்துட்டு கிட்டத்தட்ட 30 ஃபைட்டர் ஜெட் F-35 ரக விமானங்கள் எல்லாமே தகர்க்கப்பட்டிருக்கு, கிட்டத்தட்ட 30. அப்போ இது வந்து இஸ்ரேலுக்கு வந்து எப்படி இருக்குதுன்னா, அவங்களுடைய ஈகோவை இப்போ டச் பண்ணியிருக்கிறாங்க. இந்த விமானங்களை வைத்து தான் ஹமாஸ் ஹிஸ்புல்லா பேரால் அப்பாவி மக்களை அவர்கள் கொன்று கொண்டிருந்தார்கள், தற்பொழுது இந்த விமானங்கள் நொறுக்கப்பட்டிருக்கிறது. பார்ப்போம் இஸ்ரேல் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ண போகுது அப்படின்னு, உடனடியாக பண்ணுவாங்களா அப்படின்னா இஸ்ரேல் கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, ஒரு ஒரு நாடு பக்கத்து நாட்டை தாக்கணும் அப்படின்னாலும் கூட அதுக்கு தயாரிப்புன்ற பேரில் அது நிறைய டைம் எடுக்கும்,
ஈரான் இதுவரைக்கும் டைம் எடுத்தது அதுக்கு தான். இதே மாதிரியான ஒரு ஒரு சூழல் இஸ்ரேலுக்கும் இருக்கும், அது சில நாட்கள் பிடிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம், அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி நேர்களே.